வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன் என்னோடய கருத்துக்களை நம்ம யோகிக் இன்சைட்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு எப்போவுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் என்னோட அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் மகாசக்தி யோகிகள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம போன பதிவில் ஆதிசங்கர் அவர்களை பற்றி பார்த்துருந்தோம் இந்த பதிவில் மகாவதார் பாபாஜி பற்றி பார்க்க போகிறோம் நான் போன பதிவிலே தெரிவிச்சிருந்தேன் இந்த மாதிரி மகாசக்தி யோகிகள் வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி மட்டும்தான் நான் இந்த பதிவில் பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஆன்மீகவாதிகளுக்கு மகா அவதார் பாபாஜி பற்றி தெரிய ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு வெளியான ஒரு யோகியின் சுயசரிதம் புஸ்தகம் மூலமாக தான் ஆனால் தமிழகத்தில் ஆன்மீகவாதி மட்டும் இல்லாமல் சாதாரண மனிதர்களும் அவரை பற்றி கேள்விப்படுற மாதிரி ஒரு திரைப்பட நடிகர் அவருக்கான படத்தை எடுத்திருந்தாருங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இமயமலையில் வாழ்ந்து வர்றதா சொல்லப்படுகின்ற மகாவதார் பாபாஜி அவர்கள் ரொம்ப இளமை பொலிவுடன் இருப்பதாகவும் அவரை சந்தித்த நிறையா பேர் சொல்லியிருக்கிறதா குறிப்புகள் சொல்லுது அவரோட வயசு அறநூற்றி இருபது ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்துக்கு மேலே அப்படின்னு பலரும் பலவிதமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவர் வயசு ஆயிரத்தி இரநூறுக்கு மேலேன்னு நம்புகிறவங்க எல்லாமே அவர் கிபி ரெண்டாயிரத்தி மூணில் கார்த்திகை மாதம் ரோஹிணி நட்சத்திர தமிழ்நாட்டில் பரங்கிப்பேட்டைன்ற கடலோர கிராமத்தில் பிறந்தவர்னு பிறந்த நாளோடு குறிப்பிடுறாங்க சரி இந்த வயசு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக தான் இருக்குது இதை தாண்டி மகாவோதர் பாபாஜி அவர்களை சந்தித்த எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அவரோட வயசு இருபத்தஞ்சுக்கு மேலே சொல்லவே முடியாதுன்னு சொல்கிறது தான் அவரோட உடம்பு பொன்னிறமாக இருக்கும் இளமையான தோற்றத்தில் இருக்கிறாங்க தோளில் ஒரு சுருக்கம் கூட இல்லை இடுப்பிலிருந்து முழங்கால் வரைக்கும் ஒரே ஒரு ஆடையை மட்டும்தான் அவர் தரிச்சிருப்பார் அதை தவிர வேறு எதுவும் இல்லை அவரோட தலைமுடி மிகவும் லேசாக செந்நிறத்தில் நீளமாக இருக்கும் தெய்வீகமான ஆழமான பார்மை உடையவராக இருப்பாருன்னு அவரை சந்தித்தவங்க எல்லாருமே சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மகாவதர் பாபாஜி அவர்களை நேரில் தரிசித்த அனுபவங்களை பற்றி பரமஹம்ச யோகானந்தர் அவர்கள் ஒரு யோகியின் சுயசரிதையில் சொல்லியிருக்காங்க பரமஹம்ச யோகானந்தர் அவர்களோட குருநாதர் யுக்தேஸ்வர் கிரி த ஹோலி சைன்ஸ் அப்படிங்கிற நூலிலேயும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மும்தாஸ் அலிங்கிறவர் எ யோகிஸ் ஆட்டோபயோக்ராஃபி அப்படிங்கிற புஸ்தகத்துலேயும் எழுதியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ராபர்ட் மண்ட்ரோ அப்படிங்கிற மேலை நாட்டு ஆன்மீக எழுத்தாளர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அவர் எழுதின அல்டிமேட் ஜேர்னி அப்படிங்கிற புஸ்தகத்தில் அவர் ஆவி வடிவ ஆன்மீக பயணத்தில் சுமார் ஆயிரத்தி எட்நூறு வயது உடைய ஒரு மகாத்மாவை சந்தித்ததாக குறிப்பிட்டிருக்காரு அவர் கண்டிப்பாக கிபி ரெண்டாயிரத்தி மூணுக்கு மேலே முன்னாடி அதாவது இருநூற்று மூணாம் ஆண்டு வாக்கில் பிறந்தவர்னு சொல்கிறாங்க அவர் பேர் எதுவும் அதில் சொல்லலை ஆனாலும் இந்த குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது அவர் கண்டிப்பாக மகாவதர் பாபாஜி பற்றி தான் சொல்கிறாருங்கிறது உள்ளங்கனி நெல்லிக்கை போல் நெல்லிக்கணி போல் தெல்ல தெளிவாக நமக்கு விளங்குது ஆனால் பாபாஜி பற்றி நிறைய பேர் எழுதியிருந்தாலும் அவரோட பூர்வீக வாழ்க்கையை பற்றி சொல்கிறவங்க வெகு சிலரே அந்த மாதிரி சில குறிப்புகள்லேருந்து எடுத்த விஷயத்தில் அவரோட இயற்பெயிர் நாகராஜன்னும் தமிழகத்தில் அவர் அஞ்சு வயசாக இருக்கும்போது ஒரு கொள்ளைக்கார கும்பல் வடநாட்டுக்கு கடத்தி செஞ்சுட்டாங்கன்னு கடத்திட்டு போய் அவங்க கூட வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவரோட தெய்வீக தன்மையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க அவங்கள இல்லைப்பா நீ போ உன்னோட விருப்பம் போல் நீ இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டதாகவும் சொல்கிறாங்க அப்புறம் பாபாஜி இந்த நார்த் இந்தியாவில் பல துறவிகளோடு சேர்ந்து சுற்றித் திருந்ததாகவும் வேத உபனிடங்களை கற்றுக்கிட்டதாகவும் போகர் அவர்கள் அந்த சித்தர் அவர்களிட்டையும் அகஸ்தியர் சித்தர் அவர்கள்கிட்டயும் கிரியா குண்டலினி மகா சக்தி பயிற்சி பெற்று பத்ரிநாத்தில் பதினெட்டு மாத காலமாக தனக்கு அகத்தியரும் போக மகரிஷியும் சொல்லிக் கொடுத்த விஷயங்களையெல்லாம் பயிற்சி பண்ணி மகாசக்திகளை அடைஞ்சதாகவும் அந்த குறிப்பு சொல்லுது மகாவதார் பாபாஜி காட்டிய அற்புதங்களை பற்றி நிறைய சாதாரண மனிதங்கள் சொன்னியிருந்தால் கூட பரமஹம்ச யோகானந்தரின் குருவான குரு லாகிரி மகாசாயர் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நம்ம தெரிஞ்சுக்கும் போது இன்னுமே ஒரு முத்தாய்ப்பாக அமையும் லாகிரி மகாசாயா அவர் வந்து ஒரு குடும்பஸ்தர் தான் ஒரு அக்கௌண்டண்ட்டாக மில்ட்ரி இன்ஜினியரிங் இதில் வந்து தனப்பூருங்கிற ஊரில் வேலை பார்த்துட்டு இருந்தார் ஆல் ஆஃப் சடன் திடீர்னு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஒரு நாள் இமயமலையில் நந்தாதேவி பருவதத்தின் அடித்தளத்தில் இருக்கிற ராணிகேத் அப்படிங்கிற இடத்துக்கு திடீர்னு இடமாற்ற உத்தரவு தந்தியில் வருது தான் இருக்கிற இருந்து ஐநூறு மைல் தள்ளி இருக்கிற ராணிகேத்துக்கு குடும்பத்தோடு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமம் அதனால் லாகிரி மகாசாய ஒரே ஒரு வேலையாளோட அந்த இடத்துக்கு மைக்ரேட் ஆகிறார் அதாவது இடம் பெயர்றாரு அங்கே ஒரு நாள் மத்தியானம் அப்படியே அந்த மலைப்பகுதிக்கு கீழே ராணிகேத் மலைப்பகுதி கீழே உலாகிட்டிருக்கிறாரு அப்போ யாரோ ஒருத்தர் லாகிரி மகாசைரை கூப்பிட்ற மாதிரி ஒரு பிரம்மா அவருக்கு ஏற்படுத்துது அப்போ அவர் திரும்பி பார்க்கும்போது அந்த குரல் வந்த திசையை நோக்கி திரும்பி பார்க்குறாரு அப்படியே நடந்து போகிறாரு ரொம்ப தூரம் போகும்போது யாருன்னு தெரியல கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு குகை தெரியுது அந்த குகை பக்கத்தில் ஒருத்தர் புன்னகை உதிர்த்தபடி அன்பா அரவணைப்போட ஆசையோட கங்காதர் வந்துட்டையா அப்படின்னு கூப்பிட்றாரு அவர் வேறு யாரும் உள்ள மகாவதார் பாபாஜி தான் லாகிரி மகாசாய்க்கு மகாவதர் பாபாஜி பற்றி எதுவுமே தெரியாதனால இவர் என்ன நினச்சிட்டார் யாரோ ஒரு இளைஞன் என்ன பேர் சொல்லி கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் என் பேர் லாகிரி மகாசாய்க்கு பதிலாக கங்காதரன் வேறு கூப்பிட்றானேன்னு குழப்பத்திலையே அந்த குகையை நோக்கி நடக்கிறாரு உள்ளேயும் போகிறாரு அப்படியே மகாவூதர் பாபாஜி பின்னாடியே போகிறாரு அங்கே பார்த்திங்கன்னா சில கமாண்டலங்களும் கம்பளிகளும் காணப்படுது அதையும் பார்க்குறாரு ஒரு மடித்து வைக்கிற வடிச்சு வச்சிருக்கிற கம்பளியை காட்டி மகாவதார் பாபாஜி சொல்கிறார் எல்லாம் நினைவுக்கு வருதா அப்படின்னு கேட்குறாரு லாகிரி மகாசாயி கிட்டே ஆனால் லாகிரி மகாசாயா அதை பற்றிலாம் கவலைப்படல என்ன மனசில் நினைக்கிறாருன்னா இருட்டுறதுக்குள்ளே நம்மளோட தங்கிற இடத்துக்கு நம்மளோட வீட்டுக்கு நம்ம போயிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு உடனே திரும்பி சொல்கிறாரு நான் இருட்டுறதுக்குள்ளே நான் போகணும் ஆஃபீஸில் நாளைக்கு எனக்கு வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு மகாவதார் பாபாஜி கிட்டே சொல்கிறார் லாகிரி மகாசாயா உடனே நம்ம மகாவதார் பாபாஜி சொல்கிறாரு உனக்காகத்தான் அந்த உத்தியோகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது தவிர அந்த உத்தியோகத்துக்காக நீ உருவாக்கப்படலை உன்னை இங்கே வர வைக்கிறதுக்கு தான் அந்த வேலையிட மாற்றலை நான் ஏற்பாடே செஞ்சுருக்கிறேன் உண்மையை சொல்லப்போனால் ராணி கேத்துக்கு உன் வேலதிகாரி வேற ஒருத்தர் தான் வரதா தீர்மானம் பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் அவரோட மனத்துக்கு உள்ளே போந்து அவரோட எண்ணத்தை மாற்றினது நான் தான் அப்படின்னு லாகிரி மகாசாயர்கிட்ட மகாவதார் பாபாஜி சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு லாகிரி மகாசாயருக்கு ஒரே ஆச்சரியம் என்னென்னா ஒரு மனிதனோட மனத்தில் புகுந்து அவன் என்னத்தை மாற்றி கூட வச்சிட முடியுமா அப்படின்னு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் அவருக்கு தோணுச்சு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் லாகிரி மகாசாயா இதை நினச்சி இருக்குது டக்குன்னு கண்ணை மூடி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மகாதவர் மகாவதார் பாபாஜி வந்து லாகிரி மகாசரோட புருவ மத்தியில் அப்படியே லேசாக தட்டிட்டார் இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது லாகிரி மகாசாய்க்கு அப்போ தான் தன்னோட முற்பிறவி ஞாபகமெல்லாம் மடை திறந்த வெள்ளம் மாதிரி வருது முந்தைய பிறவியில் தன்னோட பேர் கங்காதரரும் அப்படிங்கிற விஷயமும் இந்த குகையில் மகாவதர் பாபாஜி பக்கத்தில் நின்றுட்டுருக்குற இந்த குகையில் நிறைய வருடங்கள் தவம் புரிஞ்சிருக்கிற ஞான தேர் தேடலில் பேர் ஆர்வத்துடன் இருந்த தனக்கு பாபாஜி தான் குருநாதருங்கிற விஷயத்தை எல்லாமே லாகிரி மகாசாயருக்கு ஞாபகம் வந்து தன் கண்ணில் ஆனந்த கண்ணீர் அப்படியே சொட்ட ஆரம்பிக்குது உடனே பாபாஜி சொல்கிறாங்க லாகிரி மகாசாயர்கிட்ட ஒரு சின்ன பாத்திரத்தில் எண்ணெயை கொடுத்து இதை குடிச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற கோகேஷ்ங்கிற நதியில் குளிச்சுட்டு படு அப்படின்னு சொல்லிடுறாரு ஏன்னா ஆன்மீகத்தில் இந்த ஒரு விஷயம் நடக்கும் எப்போவுமே சுத்திகரிக்கிறதுக்காக பிரத்யேகமாக செய்யக்கூடிய வழிமுறை இது எண்ணெயை குடிச்சிட்டு ஒரு தடாகத்திலேயோ இல்லை ஒரு நீர்நிலைகளிலேயோ குளிச்சுட்டு வர சொல்கிறது அதை தான் மகாவதர் பாபாஜி பண்ணினாங்க அன்றைக்கி நைட்டு இமயத்தோட அடிவாரம் வேறு ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருக்கும் லாகிரி மகாசாயர் அங்கே அந்த சில்லுன்னு இருக்கிற இடத்துல அந்த நதியில் குளிச்சுட்டு வந்து கண்ணை மூடி படுத்திருந்த போது பயங்கரமான பேய் பேய்க்காத்தெல்லாம் வீசிச்சு புளி உருமறை சத்தம்லாம் கேட்குது ஆனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் லாகிரி மகாசாயரில் படுத்திருக்க முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நான் ரெண்டாவது பாகத்தில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்